ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு ஒரு டவுட் சீரியஸோட 102வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நேற்றைக்கான இல்லை அதுக்கு முந்தின நாளுக்கான டெக் அப்டேட்ஸில் நீங்கள் கேட்ட கொஸ்டினை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சர் நான் கொடுக்க போகிறேன். ஸோ எப்போ மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு 100 கொஸ்டின் பக்கத்தில் வந்திருந்தது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கொஸ்டினுக்கும் ரீப்ளை பண்ணியிருக்கேன். ரீப்ளை பண்ணால் தான் நிறைய கொஸ்டினை செலக்ட் பண்ணியும் வச்சுருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணியிருக்க கொஸ்டின் என்னென்ன அப்படின்றதையும் அதுக்கான ஆன்சரையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் வேணும், ஏதாவது ஒரு கொஸ்டினை பார்த்தினா டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த டைம் ஸ்டாம்பை கிளிக் பண்ணி அந்த டைமில் அந்த வீடியோவை மட்டும் பார்த்து உங்களோட டைமை மிச்சப்படுத்திக்கோங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் அப்டேட்டு விவோட விவோ T1 Pro 5G. இந்த மொபைல் 25,000 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. காரணம் என்னென்னா, நான் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், அதில் 5,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் பெஸ்ட்டான மொபைல்ஸை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் இந்த மொபைலை நான் வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், லிங்க் ஐ பட்டனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைலை மென்ஷன் பண்ணாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, IQoo-லேருந்து Z6 Pro அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் விவோட விவோ T1 Pro, இந்த ரெண்டும் சேம் மொபைல் தான், எந்த வித வித்தியாசமும் இல்லை லோகோ தவிர. ஸோ அதனால் வந்து IQoo நான் சொல்லியிருந்ததுனால விவோவை மென்ஷன் பண்ணல. ஒருவேளை உங்களுக்கு விவோ தான் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா விவோவையுமே எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் ஒருத்தர் வந்து தனித்தனியாக கேட்டிருக்காரு, CPUs GPU பற்றி போடுங்க, இன்டெல் பிளஸ் ரைசன் பற்றி போடுங்க, அது மாதிரி லோ பட்ஜெட் லேப்டாப் பற்றி போடுங்க, கம்பேரிசன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் ரெடி தான். எனக்கு தெரிஞ்சு என்னோட நாலேஜுக்கு எது புரியுதோ அதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு நான் ரெடி தான். ஒரு சில வீடியோஸ் ட்ரையும் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்க்குறதுக்காக நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் நம்ம சேனலில் அதிகமாக பார்க்குற வீடியோஸ் என்னவா இருக்குது அப்படின்னா மொபைல் பற்றின வீடியோஸ் மட்டும்தான் இருக்குது. நான் அதை தாண்டி ஏதாவது லேப்டாப் பற்றின வீடியோஸையோ கேஜெட் பற்றின வீடியோஸோ ஆப் பற்றின வீடியோஸோ போட்டால் யாருமே பார்க்குறது இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு வீவே போகாது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு கண்டென்ட்டை ட்ரை பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஸோ அதுக்கு பதிலாக ஏதாவது வீவு போகும் அப்படின்னு தெரிஞ்ச கண்டென்ட்டை ட்ரை பண்ணுவோமே அப்படின்றது கண்டிப்பாக நீங்க நோட் பண்ணுவீங்க. இதுவே ஸ்னாப்டிராகனோட 695 அப்படினு பாத்தீனா டே டு டே யூசேஜ்கா இருக்கட்டும், ஒரு அளவுக்கு ஒரு நார்மலான கேமா இருக்கட்டும், எல்லாமே நல்லா மெயின்டெய்ன் பண்ணும். ஆனா நீங்க ரெகுலரா கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கற பட்சத்துல கண்டிப்பா அந்த மொபைல் அந்த ப்ராசர் ஹீட் ஆகும். அந்த ப்ராசரோட ஹீட்டை மெயின்டெய்ன் பண்றதுக்காக உங்க மொபைலை ஸ்லோ பண்ணி ப்ராசர் மறுபடியும் பழைய ஹீட் போகும். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது கண்டிப்பா மொபைல் வந்து லாக் இருக்க தான் செய்யும். சோ அதனால வந்து இந்த ப்ராசர் நல்ல ப்ராசர், எப்போ லாக் இதேதான் ரியல்மிலையும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் ரியல்மியும் பண்ண போகிறாங்க. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைம் ரெட்மி வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வித் ஆம்லோ டிஸ்பிளேக்கு மூவ் ஆவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ரியல்மி அதிகமாக அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டினியூவாக அதை தான் தரப்போகிறாங்க. அதை தாண்டி டிஸ்பிளேல பெரிய அப்கிரேட் அப்படின்னு எதுவுமே இருக்க போகிறது இல்லைங்க. ஸோ இங்கே ப்ராசர் தான் முக்கியமான அப்கிரேடாக இருக்க போகுது. இதனோட ப்ரைஸிங் ஒரு 25,000 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறாங்க செய்யுது. அடுத்த கொஸ்டின், போக்கோ F4 GT இந்த மொபைல் இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வருமா அப்படின்ற கேள்விக்கு பதில் கண்டிப்பாக இந்தியாவில் இந்த மொபைலோட லான்ச் இருக்கும், ரொம்ப சீக்கிரமா லான்ச் இருக்கும். இந்த மாசம் போக்கோட F4 லான்ச் ஆகலாம், அடுத்த மாசம் போக்கோட F4 GT லான்ச் ஆகலாம். அடுத்த கொஸ்டின், ஒன் பிளஸ் 10R எடுக்கலாமா அல்லது ரியல்மியோட Realme GT Neo 3 எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன் பிளஸ் 10R தான் பெஸ்டா இருக்கும். ஸோ உங்களோட பிரைஸை பொறுத்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்ப ஆஃபர் வரும், ஒரு அமேசான் பிளிப்கார்ட்ல எப்ப பெரிய ஆஃபர் வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எப்ப பெரிய ஆஃபர் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அந்த டைம் ஃப்ரேமில் தான் வர வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு பெரிய பெரிய ஆஃபர்ஸ் வரதான் செய்து. ஃப்ளிப்கார்ட்டில் கூட இப்போ ஒரு சூப்பரான ஆஃபர் ரன் ஆகிட்டுருக்கு. எல்லா டீட்டெயிலையும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணனா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், ஜியோவை ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டால் இன்கமிங் காலை கட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த கொஸ்டின்
க்வெஸ்சனுக்கு ஒரு ஆன்சரும் வந்திருந்தது. அதுலேயே வந்து நான் 3 மாசமாக ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கேன், கட் பண்ணவே இல்லை அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. உண்மை என்னென்னா கண்டிப்பாக கட் பண்ணுவாங்க, ஏன்னா அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதனால சொல்கிறேன், ஜியோக்கு எவ்வளோ நாளாக கட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிலங்க. ஆனால் கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட காலை கட் பண்ணுவாங்க. எப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு யார் ரீசார்ஜ் பண்ணாலுமே உங்கள் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வரும். ஸோ இங்கே டவர் இல்லைனோ அல்லது ரீசார்ஜ் பண்ணணும் எதுவுமே சொல்லாது, டைரெக்டாக ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிடுது. ஸோ நம்ம மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும்போது. ஸோ அதனால் வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ நாளுக்கு உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் ஓடுதோ ஒப்பேத்துங்க, அதுக்கு மேலே வேறு வழி இல்லை, ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். அடுத்த கொஸ்டின், ஒன்ப்ளஸ் நாட் 3G வெயிட் பண்ணலாமா, ஒர்த்தா, அல்லது ஐக்கோட நியோ 6 அல்லது நத்திங் மொபைல் பக்கம் போயிடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நாட் 3 இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அல்லது அதுக்கடுத்த மாதம் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜூலை அல்லது ஆகஸ்ட் தான் வரும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறதுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை, ஏன்னா அதே மாதிரி நாட் 3 மாதிரி நிறைய மொபைல்ஸ் இப்போ லான்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரியல்மிலலாம் அந்த மாதிரி மொபைல்ஸ் இருக்குது, நீங்கள் அது பக்கம் போய் போய்க்கலாம். நாட் 3 தான் வெயிட் பண்ணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஐக்கோட நியோ 6 கண்டிப்பாக நல்ல மொபைல் தான். அதுக்கு முன்னாடி இந்த நத்திங்கை மட்டும் ஒரு டைம் பார்த்துருங்க, ஏன்னா நத்திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே நல்ல விஷயங்களை புதுசாக ட்ரை பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதா சொல்கிறாங்க, ஃபுல் டிஸ்பிளே கிடைக்கும்னு சொல்கிறாங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, 44 வாட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக ரொம்பவே நல்லா இருக்குது கேட்கும்போது. ஸோ இங்கே எந்த அளவு ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, வாரண்டி எப்படி இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மொபைல் ஓகேயா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அடுத்த கொஸ்டின், ப்ரோ நீங்கள் டைம் ஸ்டாம்ப்லாம் கொடுக்குறீங்க, ஸோ அவங்கவுங்க அவங்களுக்கு தேவையானது மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து வாட்ச் அவர் அடிவாங்காதா, அதே மாதிரி உங்களுக்கு இப்போலாம் ஆட் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருக்குது, ஸோ ரெவன்யூ அடிவாங்காதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இப்போ ரெவன்யூ அடிவாங்காதா அப்படின்னு கேட்டிருக்கீங்கன்னா நமக்கு போயிட்டுருக்க வியூக்கு வர ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஓகே, ஏன்னா இந்த அளவுக்கு வியூக்கு இந்த ரெவன்யூவாவது வருதுப்பா போதும்பா அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. நான் நல்ல வியூ போயிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக எதிர்பார்ப்பேன், ஆனால் நமக்கு இருக்கிற வியூக்கு வர்றது போதுமானதாக தான் இருக்குது. ஸோ ரெவன்யூ பற்றி நான் குறை சொல்ல போகிறது இல்லை, ஆட்ஸ்மே எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் ஆட் வர மாதிரி இருக்குது. இந்த டைம் ஸ்டாம்ப் நான் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக தான். ஸோ இங்கே ஒரு ஃபுல் வீடியோவை பார்க்குறது அப்படின்றது கொஞ்சம் கடுப்பான விஷயந்தான், அதுவும் டெக் வீடியோவை பார்க்குறது அப்படின்றது இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்க்குறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் தேவையோ அவங்க வந்து அந்த டைமிங்கை மட்டும் பார்த்துக்கிடட்டும், ஒரு வேளை தேவை எனக்கு ஃபுல்லாக பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்குனா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்றதுக்காக தான் டைம் ஸ்டாம்ப் கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப் உங்களுக்கு வந்து அந்த டைமிங்கை மிச்சப்படுத்துறதுக்காக. ஸோ வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த கொஸ்டின், ப்ரோ நான் ஐக்கோட நியோ 6 வாங்கலாம்னு பார்த்துட்டு இருந்தேன், அது வந்து 30,000 ரூபா வந்தது, அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சு அது போக கால் ஆஃபர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இந்த மொபைல் 20,000 ரூபாய்க்கு வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் முடிவு பண்ணவும் ஆஃபர் முடிஞ்சு போச்சு. ஸோ திரும்ப இந்த ஆஃபர் வருமா அல்லது அதுக்கு ஈக்குவலாக வேறு ஏதாவது மொபைல் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐக்கோ 6 அளவுக்கு நல்ல மொபைல் அந்த ப்ரைஸிங்கில் இல்லை நண்பா. ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன் வெயிட் பண்ணுறது, கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். பெட்டரான ஆஃபர் வரும்போது டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு அந்த மொபைலை பை பண்ணிக்கோங்க. ஐக்கோ மொபைல்ஸ் எல்லாமே ஆஃபர்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டு தான் இருக்குது, ஸோ நம்பி வெயிட் பண்ணலாம், கண்டிப்பாக திரும்ப ஆஃபர் வரும். அடுத்த கொஸ்டின், ப்ரோ நான் வந்து காலேஜ் முடிச்சிட்டேன், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக ஒரு நல்ல லேப்டாப் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து 35-40,000 ரூபாய் உள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 35-40,000 ரூபாய்க்குள்ளே என்ன லேப்டாப் எடுத்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா i5 i3 கண்டிப்பாக எடுக்கலாம். அதே மாதிரி ரைசன் பக்கம் போகிறீங்க அப்படின்னா Ryzen 5 series எடுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச லேப்டாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி லேப்டாப்ஸ் அவைலபிளாக இருக்குது, 40,000 ரூபாய் ப்ரைஸ்க்குள்ளே i5 வெர்ஷனே அவைலபிளாக இருக்குது. நான் டெலகிராமில் அடிக்கடி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா இப்போ சூப்பரான ஆஃபர் ஒன்று போயிட்டு இருக்கு, அதனால் விலை கம்மி பண்ணி எடுக்க முடியுது, கார்டு ஆஃபரை பெருசாக கொடுக்குறாங்க. ஸோ முடிஞ்சதுன்னா டெலகிராமை செக் பண்ணி இப்போவே வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து i5 எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி மொபைல் எடுக்கணும், என்ன மொபைல் எடுக்கலாம், ஆண்ட்ராய்டு எடுக்கலாமா, ஐஃபோன் ஆப்பிள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து லேப்டாப் விண்டோஸ் எடுக்கிறதுனால ஆண்ட்ராய்டு மொபைலே எடுத்துக்கோங்க. ஆப்பிள் மொபைல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சிக்கலாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் எடுக்கிறதே பெட்டர். ஸோ உங்களோட தேவை என்ன அப்படின்றத பொறுத்து முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து நான் வந்து ஹானர் அல்லது ஹுவாவே ஃபோன் எடுக்கலாமா, எனக்கு வந்து ப்ளே சர்வீஸ் வச்சு ஒரு யூஸும் இல்லை. ஸோ எனக்கு தேவை யூடியூப், அது போக ஜிமெயில், இந்த ரெண்டும் தான். ஸோ ரெண்டு மட்டும் யூஸ் ஆகுமா, நான் ஹானர் ஃபோன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த ரெண்டுமே யூஸ் ஆகிறது கொஞ்சம் சிக்கல் தான், ஏன்னா ப்ளே சர்வீஸ் இல்லை அப்படின்னால உங்களோட ஜிமெயில் வச்சு ஆக்டிவேட் பண்ண முடியாது, உங்களோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற சேனல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வராது, அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன் அப்படின்றது கம்மியாக இருக்கும். ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி ஜிமெயிலையுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து பார்த்து சொல்லலை, நான் தெரிஞ்சு
கிட்ட அடிப்படையில் தான் சொல்றேன், ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்றது தெரியல. அதே மாதிரி கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க, இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதுக்கான வழியும் இருக்கு. அதே மாதிரி பிளே சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணி எல்லாத்தையும் ஒர்க் ஆக வைக்கிறதுக்கான வழியும் இருக்கு. ஸோ அதை வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் வந்து ஹானரோட மொபைல்ஸை எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இன்னைக்கான கொஸ்டின். இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்புறேன். உங்களோட கொஸ்டினுக்கு ஏதாவது நான் ஆன்சர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்.